वेलकम टू माय चैनल नम्बर चैनल के पुरुषा नहीं ना मरकाम है नम्बर चैनल है सब्सक्राइब करते अब ये बेल नोटिफिकेशन क्लिक करते हैं अब तो नम्बर पर वीडियो सुनने उनके कन्या सौरव इन्हें क्यों तो बात की ना मेट्रा साइको टड़ा वोरा डिस्ट्रिक्ट का है डिस्ट्रिक्ट वाइज नम्बर वीडियो पाते रुको आदले कांजीपुर डिस्ट्रिक्ट होता है निकी पाकपुरम காஞ்சிபுரம் அப்படின்னாலே என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் ஏரிகள் மாவட்டம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் தான் இருக்கு. ஏன்னா ஏரிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து நிறைய வந்து இருந்ததுனால தான் வந்து தமிழகத்தோட ஏரிகள் மாவட்டம் அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரத்தை சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பண்டைய காலத்தில் வந்து கல்வியின் சிறந்த ஒரு நகரமாக வந்து கருதப்பட்டது வந்து காஞ்சிபுரம். இப்பயும் வந்து காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கல்லூரிகள்லாம் இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து காஞ்சிபுரம் அப்படின்னா அடுத்த என்ன சிறப்பு அப்படின்னா பல்லவர்களோட தலைநகரமாக வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வந்து காஞ்சிபுரத்தை வந்து பார்த்தீங்கன்னா சோழர்கள் சாதவாகனர்கள் இவங்கெல்லாம் ஆட்சி புரிஞ்ச ஒரு பகுதியாக வந்து நமக்கு காஞ்சிபுரம் இருந்தது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1968 ஜூலை 6 இருந்து வந்து பார்த்தீங்கன்னா செங்கை எம்ஜிஆர் மாவட்டம் அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரத்தை அழைச்சாங்க. அதன் பிறகு செங்கை அண்ணா மாவட்டம் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. அப்போ காஞ்சிபுரத்தை வந்து முன்பு வந்து செங்கை எம்ஜிஆர் மாவட்டம் என்றும் செங்கை அண்ணா மாவட்டம் என்றும் அழைக்கிறாங்க. அதன் பிறகு 1997 ஜூலை 1 அப்புறம் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இன்றைக்கு உள்ள காஞ்சிபுரம் மாவட்டம் அப்படிங்கிறது 1997 ஜூலை 1 பிறகு வந்து அமைக்கப்பட்டதுதான். அடுத்தது வந்து வேற என்ன புகழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை பொறுத்தவரை வந்து கோயில்களின் நகரம் அப்படின்னாலே வந்து காஞ்சிபுரம் தான். இதில் வந்து எல்லாருக்குமே வந்து டவுட் இருக்குது. கோயில்களின் நகரம், கோயில் நகரம், கோயில்களின் தலைநகரம் இந்த மாதிரி வந்து ஒரு 3 கொஸ்டின் வந்து எல்லாருக்குமே வந்து டவுட்டாக இருக்கும். கோயில்களின் நகரம் அப்படின்னா நிறைய கோயில்களை வந்து குறிக்குது. ஸோ அதனால் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து அதிகப்படியான கோயில்கள் இருக்கிறதுனால தான் வந்து கோயில்களின் நகரம் அப்படின்னு காஞ்சிபுரத்தையும் கோயில்கள் அப்படின்னு சொல்லி ஒருமையில் சொன்னால் அது வந்து மதுரை மீனாட்சி அம்மனை குறிக்கக்கூடிய மதுரை ஊரை வந்து நமக்கு வந்து கோயில் நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து கோயில்களின் தலைநகரம் அப்படின்னா தஞ்சாவூர் பகுதியை குறிக்குது. இது வந்து நோட் பண்ணிங்க, முக்கியமான கொஸ்டின் தான். அடுத்தது வந்து வேற என்ன அப்படின்னா காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோயில்கள் அதிகமாக இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து காஞ்சிப்பட்டு எல்லாருக்குமே தெரியும். பட்டில் வந்து முக்கியமான ஒரு இடத்த வந்து காஞ்சிப்பட்டு வந்து சிறப்பாக வைக்குது. அடுத்தது வந்து இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கல்பாக்கத்தில் இருக்குது, அது ரொம்ப முக்கியமானது தான். அடுத்தது நம்ம இப்போ வந்து குடவுளை முறை அதாவது நம்மளோட தேர்தல் முறைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அடித்தளம் அப்படின்னா வந்து சோழ காலத்தில் வந்து குடவுளை முறை அது எல்லாருக்குமே தெரியும். காஞ்சிபுரத்தில் உத்தரமேரூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் கிடைக்கப்பட்ட கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சோழர்களின் குடவுளை முறையை பற்றி விவரிக்கிறதுனால இந்த ஒரு சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு இருக்குது. அடுத்தது மாமல்லபுரம், எல்லாருக்குமே போயிருப்பீங்க, எல்லாருமே தெரியும். மாமல்லபுரம் அப்படிங்கிறது யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடம். அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே குடவரை கோயில்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. முதலாம் மகேந்திரவர்மன் அதாவது பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மனால் தொடங்கப்பட்டு 4 தலைமுறைகள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து குடவரை கோயில்கள்லாம் நிறைய அமைச்சிருப்பாங்க. ஸோ போனீங்கன்னா அதை பாருங்கள் மாமல்லபுரத்தில். அடுத்தது வந்து அது வந்து கிபி 7 நூற்றாண்டை சார்ந்த குடவரை கோயில்கள் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்தது வந்து பேரறிஞர் அண்ணா, ஸ்ரீ ராமானுஜர் இவங்கெல்லாம் வந்து பிறந்த ஊர் வந்து காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் வந்து இன்னும் நிறைய தகவல்லாம் இருக்கும். ஸோ நமக்கு என்ன இது வந்து போதுமானது இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது, போதுமானது அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் படிச்சிங்க. அடுத்தது வந்து அந்த மாவட்டத்தோட வந்து யார் வந்து ஆட்சியர் யார் இருக்காங்க, அடுத்தது வந்து சட்டமன்ற உறுப்பினர் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் வந்து நம்மளோட சேனல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து அடுத்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.